அனைவருக்கும் வணக்கம் சரக்கு சொத்து மற்றும் செலவுக்கிடையேயான வேறுபாடு குறித்து இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு தொழில் நிறுவனம் ஏதேனும் ஒன்றை வாங்கும்போது கணக்கியலில் அது சரக்கா அல்லது சொத்தா அல்லது செலவா என்று பிரித்தறிவது அவசியம் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் கணக்கியல் செயல்முறைகள் என்பது அமையும் வாங்கியது சரக்கு என்றால் அதுவும் விற்பனைக்காக வாங்கப்பட்ட சரக்கு என்றால் அது கொள்முதல் அது ஒரு பெயரளவு கணக்கு இறுதி கணக்குகளில் அது வியாபார கணக்கினுடைய பற்று பக்கத்தில் காண்பிக்கப்படும் அதுவே சொத்து என்றால் அது ஒரு சொத்து கணக்கு இறுதி கணக்குகளில் இருப்பு நிலை குறிப்பில் சொத்து பக்கத்தில் அது காண்பிக்கப்படும் அதுவே செலவுனா அது ஒரு பெயரளவு கணக்கு இறுதி கணக்குகளில் லாபநட்ட கணக்கினுடைய பற்று பக்கத்தில் அது காண்பிக்கப்படும் சரக்கு என்றால் என்ன நிறுவனம் எப்பொருள்களை வணிகத்திற்காக வாங்கி விற்கின்றதோ அவை சரக்குகள் எனப்படும் உதாரணத்துக்கு அரைகலன் வணிகம் செய்யும் நிறுவனத்திற்கு அரைகலன் என்பது சரக்காகும் சொத்து என்றால் என்ன வணிக நிறுவனத்திற்கு சொந்தமான பணமதிப்புடைய எதிர்காலத்தில் பொருளாதார பயன்களை தரக்கூடிய பொருள் மற்றும் உரிமை சொத்து எனப்படும் உதாரணம் அரைகலன் வணிகம் செய்யும் நிறுவனத்திற்கு கட்டடம் வாங்கியது ஒரு சொத்து ஆகும் செலவு என்றால் என்ன சரக்குகள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்யவும் மற்றும் விற்பனை செய்யவும் ஆகும் தொகை செலவு எனப்படும் உதாரணம் அரைகலன் வணிகம் செய்யும் நிறுவனத்திற்கு எழுது பொருள்கள் பேனா மை போன்றவை வாங்கியது ஒரு செலவு ஆகும் வாங்கப்பட்டது சரக்கா அல்லது சொத்தா அல்லது செலவா என்பது அந்த வணிகத்தினுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் அரைகலன் வணிகம் செய்யும் நிறுவனம் அரைகலன் வாங்கினா அது சரக்கு கட்டடம் வாங்கினா சொத்து எழுதுபொருட்கள் வாங்குறது செலவு நிலம் கட்டணம் விற்பனை செய்யும் நிறுவனத்தை பொறுத்த அரைகலன் வாங்குதல் என்பது சொத்து கட்டடம் வாங்குறதல் வந்து சரக்கு எழுது பொருள் வாங்குறது வந்து செலவு எழுது விற்பனை செய்யும் நிறுவனத்தை பொறுத்தமட்டில் அரைகலன் வாங்குறது சொத்து கட்டடம் வாங்குறதும் சொத்து எழுது பொருட்கள் வாங்குறது வந்து சரக்கு இன்னொரு கேள்வி நமக்கு என்ன எழலாம் அப்படின்னா கணக்காண்டின் இறுதியில் சரக்கிலோ அல்லது மற்ற பொருள்களிலோ ஏதேனும் இருப்பு இருந்தால் என்ன செய்கிறது வாங்கிய சரக்கில் ஏதேனும் இருப்பு இருந்தால் அது சரக்கிருப்பு மேலும் அது ஒரு சொத்து எனவே அது இருப்பு நிலை குறிப்பில் சொத்து பக்கத்தில் காண்பிக்கப்பட வேண்டும் அதேபோல வாங்கிய மற்ற பொருள்களில் செலவுகளாக கருதப்பட்டவை உதாரணத்துக்கு எழுது பொருள்கள் ஏதேனும் இருப்பு இருந்தால் அதுவும் ஒரு சொத்து எனவே அது இருப்பு நிலை குறிப்பில் சொத்து பக்கத்தில் காண்பிக்கப்பட வேண்டும் மேலும் விவாதங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அல்லது மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளுங்க நன்றி